அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சொன்னோனாலே அதை முதல் தலையாய பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற சொல்லுக்கு இடமே இல்லாமலே போய்விடும். அந்த கடன் பிரச்சனை தீரவும், நம் வாழ்க்கையில் இருக்கும் பணப்பிரச்சனை தீரவும், நம்ம வாழ்க்கையில் இருக்கும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் நாம் வணங்க வேண்டியது, இறை வழிபாட்டில் முதலில் செய்ய வேண்டியது யாருன்னு பார்த்தோன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு தான் செய்யணும். அதிலும் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை முழுமையான நம்பிக்கையோடு வழிபட்டால் நம் வாழ்வு நிச்சயமாக சிறப்பானதாக தான் இருக்கும். சங்கடகர சதுர்த்தி அன்று நாம் விநாயகப் பெருமானை மனமுருகி வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் எந்த விதமான சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார், மகிழ்ச்சி கடலில் நம்மை ஆழ்த்துவார் அப்படிங்கிறதான் உண்மையிலும் உண்மை. விக்கினங்களை தீர்ப்பவர் விநாயகர் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. சங்கடங்களை தீர்ப்பவர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். எந்த செயலை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நம்ம யோசிப்பவர்கள் முக்கியமாக விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காவது நாள் தான் சதுர்த்தி திதி எனப்படும். அந்த சதுர்த்தி நாள் நாளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருகிறது. இப்படி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் சதுர்த்தி திதியை அங்காரக சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வசிஷ்டரின் பரம்பரையில் தோன்றியவர்தான் பரத்வாஜ முனிவர். அவர் நர்மதா நதிக்கரையில் தவம் செய்துக்கிட்டு வந்தார். அப்பொழுது ஒரு நாள் நர்மதையில் நீராடி கொண்டிருந்த தேவ மங்கை ஒருத்தியை கண்டு மிகவும் விரும்பினார் அந்த பரத்வாஜ முனிவர். அவளை அவந்தி நகருக்கு அழைத்து சென்று இல்லறம் நடத்தி வந்தார் பரத்வாஜ முனிவர். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறந்ததும் அந்த பெண் தேவலோகத்துக்கு திரும்பி சென்றாள். பரத்வாஜ முனிவரும் குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு நர்மதை கரைக்கு சென்று தவத்தை தொடர்ந்தார். இதையடுத்து அந்த குழந்தையை பூமாதேவி அரவணைத்து வளர்த்து வந்தாள். குழந்தையின் மேனி செந்நிறத்துடன் அக்னி போல பிரகாசித்ததால் அந்த குழந்தைக்கு அங்காரகன் அப்படின்னு பெயர் சூட்டினாள் பூமாதேவி தாயார். அங்காரகனுக்கு 7 வயது ஆகப்போது, அம்மா என்னுடைய தந்தை யார் அப்படின்னு அந்த குழந்தை 7 வயதாகவும் இருக்கும்போது பூமாதேவியை பார்த்து கேட்டாங்களாம். அவரை காண எனக்கு ரொம்பவே ஆவலாக உள்ளது அப்படின்னு பூமாதேவியிடம் கேட்டாங்கனாம் அந்த குழந்தை. உடனே அந்த பூமாதேவி தாயார் அந்த குழந்தையை நோக்கி, உன் தந்தையின் பெயர் பரத்வாஜர், மகரிஷிகளில் மகிமை பெற்றவர் அவர், அவரிடம் உன்னை அழைத்து செல்கிறேன் அப்படின்னு பூமாதேவி சொல்லி அவருடன் பரத்வாஜரது ஆசிரமத்துக்கு சென்றாங்களாம் அந்த குழந்தையும் பூமாதேவியும். அங்கு முனிவரை சந்தித்தவள், முனிவரே, இவர் தங்களுடைய பையன், உங்களை காண விரும்பியதால் இவனை இங்கு அழைத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் பூமாதேவி பரத்வாஜ முனிவரிடம் வேண்டிக் கொண்டாங்களாம். மிகவும் மகிழ்ந்தாராம் பரத்வாஜர். அன்புடன் தன்னுடைய மகனை அணைத்து கொண்டார். அங்காரகன் தகுந்த வயதை அடைந்ததும் முறைப்படி அவனுக்கு உபநயனம் முதலிய சடங்குகளை செய்து வைத்தாராம். ஆரம்பித்து வைத்தார் அனைத்தையும் பரத்வாஜர். சதுர்வேதங்களை மிக குறுகிய காலத்திலேயே கசடர கற்று தேர்ந்த அங்காரகன் இன்னும் பல கலைகளையும் சிறந்து விளங்கினான். அதன் பிறகுதான் சர்வ வல்லமை பெற விரும்புவதாகவும் தகுந்த வழி காட்டுமாறும் தந்தையிடம் பிரார்த்தித்தான் அந்த அங்காரகன். தவமே சிறந்த வழி அப்படின்னு பரத்வாஜர் சொன்னாராம். விநாயகரை குறித்து தவம் இருக்கும்படி அங்காரகனிடம் சொன்னாராம் அவருடைய தந்தை பரத்வாஜர். உரிய மந்திரங்களை அவனுக்கு உபதேசித்து அனுப்பியும் வைத்தார். அவந்தி நகரை அடுத்த அடர்ந்த காட்டுக்கு தன்னுடைய இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல தன்னுடைய தவத்தை துவங்கினார் அங்காரகன். பல 100 ஆண்டுகள் நீடித்த அங்காரகனின் தவத்திற்கு பலன் கிடைக்கும் காலமும் கனிந்தது. மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் தேய்பிறை சதுர்த்தியன்று இரவு சந்திரோதய காலத்தில் அங்காரகனுக்கு தரிசனம் தந்தார் விநாயகப் பெருமான். அவரது பாதத்தை சரணடைந்து பணிந்த அங்காரகன் விநாயகரை
போற்றி சில வரங்களையும் வேண்டினார். அப்பொழுது அங்காரகன் கேட்ட வரம்தான் அமிர்தம் அருந்தி அமரனாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்டாராம் விநாயக பெருமானிடம் அங்காரகன். அது மட்டுமல்லாமல் சர்வ மங்களமான திருவுருவோடு தங்களை தரிசித்த என்னை எல்லோரும் மங்களகன் அப்படின்னு அழைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். அது மட்டுமல்லாமல் இந்த உங்களுடைய தரிசனம் கிடைத்த இந்த சதுர்த்தி நாளை எல்லோருமே கொண்டாட வேண்டும். இந்த நாளில் உங்களை வணங்கும் எல்லோருடைய கஷ்டங்களையும் இன்னல்களையும் நீக்கி நீங்கள் அருள வேண்டும். என்னை வணங்கும் அடியவர்களுக்கு செல்வம் அளிக்கும் கிரகமாக நான் மிளிர வேண்டும் அப்படின்னு பல வரங்களை கேட்டாராம். இதை எல்லாமே கேட்ட விநாயகப் பெருமான், எல்லா வரங்களையும் தருகிறேன், அது மட்டுமல்லாமல் என்னிடம் நீ அனுகிரகம் பெற்ற இந்த நாள் அங்காரக சதுர்த்தியாக போற்றப்படும் அப்படின்னு விநாயகப் பெருமான் அவருக்கு ஆசி வழங்கினாலாம். அந்த நாளில் திரிகரண சுத்தியுடன் என்னை வணங்குபவர்களது விக்னங்களை அடியோடு நான் நிச்சயமாக விளக்குவேன் அப்படின்னு கூறி மறைந்தாராம் விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமானின் தரிசனம் கிடைத்த அந்த புனித இடத்தில் கணபதியின் விக்கிரகத்தை வைத்து வழிபட தொடங்கினாராம் அங்காரகன். அந்த இடம்தான் அந்த விநாயகருக்கு பெயர் மங்கள விநாயகர் அப்படின்னு பெயர் வந்தது. அதன் பிறகு விநாயகப் பெருமானின் அருளால் தேவலோகம் அடைந்த அங்காரகன் அங்கு போயிட்டு அமிர்தம் பருகியதோடு மட்டுமல்லாமல் விரைவிலேயே நவ கிரகங்களில் ஒருவனாகவும் பேறு பெற்றாராம் அந்த அங்காரகன். அவனுக்கு உகந்த தினம் செவ்வாய். எனவே செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் சதுர்த்தி திதியை மற்ற சதுர்த்தியை காட்டிலும் அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. விநாயகருக்கு ரொம்பவே உகந்த தினமாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவரோடது சங்கடங்கள் எல்லாமே விலக்கி வைக்கப்படும் அப்படின்னு விநாயகப் பெருமானே வரம் கொடுத்ததால நம்மளுடைய சங்கடங்கள் கஷ்டங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் விலக்கி வைக்கப்படும், நிறைவேற்றி வைக்கப்படும். அந்த புனித தினம்தான் நாளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருகிறது சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி. இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் சங்கடகர சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் விநாயகருக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டு அருகில் இருக்கும் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடலாம். நம்ம வீட்டில் இருக்கும் விநாயகருக்கும் அருகம்புல் மாலை சாற்றி வழிபடணும். அந்த நாள் முழுவதுமே விநாயகப் பெருமானின் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் நம் வாழ்க்கையில் அனைத்து விதமான சங்கடங்களையும் தீர்ப்பார் விநாயகர். விநாயகப் பெருமானின் ஆசிர்வாதம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி என்று அங்கார சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றதுனால விரதமிருந்து தவமிருந்து நவ கிரகங்களில் ஒன்றாகும் வாய்ப்பை பெற்ற அந்த அங்காரகன் அந்த செவ்வாயை வணங்கினால் நம் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பணம் பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே நீங்கும். வாழ்வில் செல்வ செழிப்போடு நிச்சயமாக வாழலாம். விநாயகப் பெருமானின் அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் செவ்வாய் பகவானின் அருளும் கிடைக்கும். நம் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறதான் உண்மையிலும் உண்மை. இந்த நாளை தவற விட வேண்டாம்.